ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜனசேனா அப்படின்னு ஒரு கட்சியை வந்து பவன் கல்யாண் தைரியமாக ஆரம்பித்து மக்களை ஃபுல்லாக திரட்டிய அந்த கட்சியை வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே அந்த கட்சியை ஒரு பெரிய மாஸ் கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் துணை முதல்வர். இந்த பதவி ஏற்கிறதுக்கு யார் வந்தா? மோடி, அமித்ஷா. இப்படி பயங்கர மாஸாக வந்து பதவி ஏற்று இன்னைக்கு அவரோட அரசியலும் சரி சிறுமும் சரி அவரோட வாழ்க்கையும் சரி பயங்கர ஹாப்பியாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடுக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? ரோஜாவை அரசியலுக்கு கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடு தான். அப்படி அவங்க மூலியமாக அரசியலுக்கு கற்றுக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் ஜாயின் பண்ணி ஜெயிச்சு ஒரு 2 வருஷம் மந்திரி ஆகி அந்த அம்மா பண்ண அட்டுலையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரஜினிகாந்த் வந்து இந்திய அரசியலே தெரியுங்க, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து எந்த கட்சியிலையும் சேராமல் இருக்காரு. அப்படி அப்படின் ஒரு மனிதரை ரோஜா கேட்குது, ரஜினிகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும்? India's number one AI empowered institution JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution Kumarapalayam. வணக்கம். இன்னைக்கு உள்ள இந்தியாவோட அரசியல பார்த்தோம்னுங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆந்திரால அரசியல் எப்படி இருக்கு அதுலயும் நம்ம பவன் கல்யாண் நடிகர் ஹீரோ மாஸ் ஸ்டாரோட தம்பி சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாணோட அரசியல் கலம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்னைக்கு மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு கூட்டணி இருக்குது, கூட்டணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதில் ஆந்திராவோட நம்ம சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் இணைஞ்சு கூட்டணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி பதவி மோடி பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காரு. மோடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வராருன்றது அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதான் வாங்க மேட்டரில் என்னென்னு பார்ப்போம்னா, பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வருங்க. பவன் கல்யாண் வந்து சூப்பர் ஸ்டார், ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா சிரஞ்சீவி. சிரஞ்சீவியோட தம்பி தான். சிரஞ்சீவி ஒரு கட்சி ஆரம்பித்தாப்புல, அந்த கட்சி போய்கிட்டு இருந்தது தம்பிக்கு ஒரு பதவி கொடுத்தாப்புல, பதவி இது பண்ணும்போது அந்த அரசியல்னு வரும்போது பேசுவாங்கள்ல, அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஏதோ பேசியிருக்காரு, டேய் இது தப்பு, போய் அவரை பாரு, அடுத்து நீ அரசியலில் வளரணும், அவரை பார்த்து சாரி கேக்கு அப்படின்னு போது உடனே மறுப்பு தெரிவிக்காமல் அண்ணன் பேச்சை கேட்டு உடனே சாரி அப்படின்னு அவங்க பேசிதானே, விடப்பா இதெல்லாம் அரசியலில் சகந்தானே அப்படின்னு அவர் அதுக்கு மேலே ஒரு பதியாக விட்டார். சிரஞ்சீவி கட்சி சரியாக நடத்த முடியலை, அவருக்கு பிசியில் தான் கட்சியை வந்து காங்கிரஸ் இணைச்சிட்டார். 2014 ஜனசேனா அப்படின்னு ஒரு கட்சியை வந்து பவன் கல்யாண் தைரியமாக ஆரம்பித்து மக்களை ஃபுல்லாக திரட்டிய அந்த கட்சியை வந்து படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் நேரடியாக பார்த்து என்ன வேணும் நம்ம கட்சி ஆரம்பிச்சு நம்ம கட்சியை வந்து பெருமையாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த 10 வருஷத்துக்குள்ளே அந்த கட்சியை ஒரு பெரிய மாஸ் கட்சியை ஆரம்பித்து காட்டி 21 MLA சீட்டு 2 MP சீட்டு. இன்றைக்கி நம்ம பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் துணை முதல்வர். எவ்வளவோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷனே தெரில, ஆனால் அவங்க இன்றைக்கும் 1 சீட்டு 2 சீட்டு இல்லாட்டி சும்மாவே இருக்காங்க, ஜெயிக்கவே முடியலை. 1 MLA சீட்டு வர முடியல, அப்புறம் எங்கே 1 MP சீட்டு வருது, அப்படி அவங்களோட இது போய்கிட்டு இருக்கு. ஆனால் 10 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து துணை முதல்வராக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு பவன் கல்யாண் தாங்க பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்போது பவன் கல்யாண் சொல்லலாம். ஆனாலும் பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கு 3 மனைவியான், இப்போ இருக்கிறது 3வது மனைவி, 2வது மனைவியோட பையனை கூட வச்சுருக்காரு, அவரும் அந்த கட்சியில் வந்து அங்கம் வகிக்கிறாரு, சினிமாலையும் நடிக்கிறாரு, 4 ப்ராஜெக்ட் லைனில் இருக்குது. இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாருன்னு தெரியல, ஏன்னா துணை முதல்வர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு துணை முதல்வர். இதை பதவி ஏற்கிறதுக்கு யார் வந்தா? மோடி, அமித்ஷா. இப்படி பயங்கர மாஸாக வந்து பதவி ஏற்று இன்னைக்கு அவரோட அரசியலும் சரி சினிமாவும் சரி அவரோட வாழ்க்கையும் சரி பயங்கர ஹாப்பியாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு பவன் கல்யாண். ஆனால் பவன் கல்யாண்ட ஒரு பெரிய விஷயம் என்ன, நல்ல விஷயம் சொல்கிறாங்க ஆந்திராவில் விசாரிக்கும் போது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாமா, அப்படியே ஒரு மனிதனாக பவன் கல்யாண். அதனால தான் அவர் ஜெயிச்சாரா என்னமோ தெரியலை, அவர் இவ்வளோ பெரிய ஜெயிச்சு இவ்வளோ பெரிய மாஸ் ஆகி ஜெயித்த உடனே அண்ணன் சிரஞ்சீவியை போய் பார்த்து அக்காவை பார்த்து காலில் விழுந்து அப்படியே வீட்டு வாசல்லேயே சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இன்றைக்கி துணை முதல்வர் ஆகியிருக்கான்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. அதே ஆந்திராவில் நம்ம ரோஜா 2 தடவை MLA ஜெயிச்சு வந்திருக்காங்க, ஆனால் நகரி தொகுதியில், ஆனால் அதே நகரி தொகுதியில் இப்போ மொதல் 5 வருஷம் ஜெயித்தப்பயே அவங்களால வந்து உள்ளே போக முடியலை. ரோஜாவை காணோம், ரோஜாவை எங்கடா ரோஜாவை காணோம், அந்த ஏரியா MLA காணோம் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு 5 தடவை என்ன சொல்லி ஜெயிச்சாங்களோ தெரியலை. ஜெயிச்சு ஒரு 3 வருஷம் போக ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வந்து மந்திரி பதவி கிடச்சிது. அந்த அம்மாவோட அட்டுலேயும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ரோஜாவோட அட்டுலேயும் அவங்க பேசுகிறாங்க ஒரு பேச்சு. சந்திரபாபு நாயுடுக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? ரோஜாவை அரசியலுக்கு கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடு தான். இந்த அம்மா ஹீரோயினாக இருக்கும்போது ஒரு ஹீரோயின் செலிபிரிட்டினாவே அரசியல்வாதியும் தெரியும் தொழில் டக்குன்னு ஜாயின் ஆகிடுவாங்க, இணைஞ்சிருவாங்க.
அப்படி சந்திரபாபு நாயுடை போய் ஈஸியாக பார்த்துட்டாங்க. ஆனால் அது இன்னொன்று ஆந்திராவோட லேடி தான் அந்த லேடி. பார்த்தோன்னே அம்மா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி அரசியல் சொல்லி கொடுக்காங்க. அப்படி அவங்க மூலியமாக அரசியல் கற்றுக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் ஜாயின் பண்ணி ஜெயிச்சு ஒரு 2 வருஷம் மந்திரியாகி அந்த அம்மா பண்ண அட்டுலேயும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்துனீங்களேன், புதுசாக ஒரு இளைஞர் அவங்க போட்டிக்கு நின்று தோற்று ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று ஒன்றுமில்லாமல் போயிட்டு ரோஜா. இனிமேல் அந்த அம்மா வந்து நகரித்ததில் கால் எடுத்து வைக்க முடியாது. அதோட இன்னொரு விஷயம், ரஜினிகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும். எப்படின்னா NTR 100 அப்படின்ற ஒரு விழாவுக்கு வந்து ரஜினிகாந்த் போயிருக்காரு. அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு முதலாளர் இருக்கார். அப்போ வந்து ஆந்திரா வந்து ரொம்ப ஐடி கம்பெனி அது இதுன்ட்டு பயங்கரமாக அவர் மிரட்டி பெருசாக கொண்டு வந்துட்டார். ரஜினிகாந்த் பார்த்து, வா நான் முன்னாடி வரும்போது எப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து எப்படி இருக்குப்பாரு, பயங்கரமாக இருக்குது ஐடி கம்பெனி அது இதுன்ட்டு சூப்பராக கொண்டு ஆந்திராவில் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. உடனே இந்த அம்மா ரோஜா, அவருக்கு என்ன அரசியல் தெரியும். முதல் ரோஜா எங்கேருந்து வந்தது, ஹீரோயினாக தமிழ்நாடு வந்து ரஜினிகாந்துக்குள்ளாக நடித்து வந்து ரஜினி யார் என்ன, ரஜினிகாந்த் வந்து இந்திய அரசியலே தெரியுங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து எந்த கட்சிலையும் சேராமல் இருக்கார். ஏன்னா சேர்ந்தால் நிறையா சிக்கல் வரும், கட்சி ஆரம்பித்தா அதுக்கு மேலே வரும். அதனால் அவர் அப்படி தலையும் காமிக்க வாழும் காமிக்க அப்படி அப்படியே கிராஜுவலாக போய்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை ரோஜா கேட்குது, ரஜினிகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும். ஆனால் நம்ம பவன் கல்யாண் அந்த எந்த ஒரு தலகணமும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கி மக்கள்கிட்ட இறங்கி, ஏன்னா சினிமாவில் தான் வந்து நம்ம நல்லவனா அப்படி வந்து காமிக்கிறது, அது ஒரு மாதிரி நடிப்பு. ஆனால் பவன் கல்யாண் சினிமாவுக்கு மேலே நிஜ வாழ்க்கையில் மக்களோட மக்களாக இறங்கி வேலை பார்த்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து 10வது வருஷம் தான், 2014 கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி 2024 ஒரு துணை முதல்வர். இது ஒன்று. இன்றைக்கி இந்தியா ஆட்சி அமைக்கிறதுல பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அங்கேயும் இவரோட கட்சி சப்போர்ட் போய் அங்கேயும் இவருக்கு பேர் பெருசாக இருந்து இன்றைக்கி சந்திரபாபு நாயுடும் சரி பவன் கல்யாணும் சரி இணைஞ்சு ஆந்திராவோட அரசியல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு தெரியணும், ரோஜா மாதிரி ஆட்கள் நம்ம கூட வச்சுருந்தா நம்ம நிலைமை இப்படித்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்குவார். அவரும் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு மனிதர் தான். இன்னும் இவ்வளோ நாள் அவரும் ஆந்திராவோட ஆந்திரா ஆட்சி நடத்தியிருக்காருல்ல, பார்ப்போம் இதுக்கு மேலே பவன் கல்யாணோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். India's number one AI empowered institution JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution Kumarapalayam.